மனிதர்களை சிலர் எப்படி இருக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய இமாம் என்றோம், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய இமாம் என்றும் சொல்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மூமின்கள் அல்ல, நயவஞ்சகர்கள். வாயளவிலே சொல்றார்கள் அவர்கள், அது உண்மைக்கு புறமாக சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையோடு சொல்ல வேண்டும். ஆறாவது நிபந்தனை அல் இக்லாஸ், உள தூய்மை. உள தூய்மை, உள்ள தூய்மையோடு சொல்லணும், உள்ள தூய்மையோடு அதை கல்விமாக சொல்லும். ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். சூரத்துல் பையினா என்கின்ற அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனம், 95வது வசனம். அல்லாஹ் தஆலா என்கிறான், அவர்கள் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தேவைப்படாது. இஹ்லாஸ் தான் தாயா இல்லை தான் கலிமாவுடைய இஹ்லாஸ், இஹ்லாஸ் இல்லாதான் இல்லை. ஏழாவது கடைசி நிபந்தனை, ஏழாவது நிபந்தனை மஹப்பத்தோடு சொல்லணும், நேசத்தோடு சொல்லணும். கலிமா மீது நேசம் வரணும், பாசம் வரணும். அல்லாஹ் அவன் படைத்தான், அல்லாஹ் தான் உனக்கு பாசம். அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயம் 54வது வசனம். திரும்ப திரும்ப படிங்க அந்த வசனத்தை. இன்னை பாருங்க, இது அவ்வளவு இந்த வசனம் இன்றைய முல்லாக்கள், மௌலூதுவாதிகள், தர்காவாதிகள், அவுலியா பக்தர்கள் பொதியும். அல்லாஹ் சொல்ற, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். ஆனால் மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்வை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். நேசிக்கலாம் இல்லையா, இவருக்கு தான் பொருந்தும் இன்னைக்கு. ஆனால் யாரை தான் நேசிக்கிற, இல்லை அல்லாஹ்வை நீ நேசிக்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும் உனக்கு போறாதா? அல்லாஹ் கேட்குறான், ஆனால் பாவி உனக்கு அல்லாஹ் மட்டும் போறாதா? தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் மட்டும் போறாதா? உனக்கு அல்லாஹ் மட்டும் போறாதடா? அந்த ராவத்தில் அல்லாஹ் அகிலத்தின் அதிபதி, அந்த எஜமான், நம்மை படைத்தவன், உணவு கொடுத்தவன், நாளை நம்மளை எல்லாம் எழுப்பி விசாரிக்க போகக்கூடியவன், அந்த ரப்புல் ஆலமீன், அவன் செய்ய மாட்டானா? அவன் கையால் ஆகாதவனா? அவனால் கழியாதா? உன்னுடைய கோரிக்கையை கேட்க மாட்டானா? அவன் என்ன செவிடனா? நீ அவனை நேசி, அவனை நேசிப்பதை விட்டு விட்டு கண்டவர்களை எல்லாம் நேசிக்கிறியப்பா, எந்த வகையில நியாயம் இது? கண்டவர்களெல்லாம் நேசித்தேனா? அப்போ மறுமையில் அல்லாஹ் சொல்ல, நீ யாரையெல்லாம் நேசித்தாயோ அவன் கூட போனி, அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ என்னடா வராத, ஏன் சொர்க்கத்தை நீ கேட்காத அங்கே வர முடியாது. யாரை நேசி அவன்கிட்ட அவன்கிட்ட கேள்வி சொர்க்கம், அவளால் சொர்க்கத்தை தர முடியுமா? நாளை நரக வேதனை நீ காப்பாற்ற முடியுமா? நாளை பாவங்களை நம்மளை மன்னிக்க முடியுமா? எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நீ கடுமையாக அல்லாவை நேசிக்கிறவர்களை அதிகமாக நேசிக்கிறாயே, இது எந்த வகையிலே நியாயம்? அல்லாஹ் கேட்கிறேன், அதான் நேசத்தோடு கல்மாவை நேசிக்க வேண்டும். நேசி அடிப்படையில் சொல்லுவேன், இந்த ஏழு நிபந்தனைகளும் உண்டு சேர கலிமாவை மொழிந்தால்தான் அந்த கலிமா நாளைக்கு கை கொடுக்கும், அந்த கலிமா சொர்க்கத்தை பெற்று தரும், அந்த கலிமாவை மரண தருவாயிலே சக்ராத்துடைய ஆலத்தில் கலக்கும் போது கலிமாவை மொழிய முடியும். இந்த நிபந்தனைகளை நம்ம படித்து படித்து படிக்காம நிபந்தனை தெரியும், யாருக்கும் தெரியுமா அந்த நிபந்தனை தெரியல. அந்த நிபந்தனைகளை நம்ம அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே பயிற்சி எடுக்கணும். கலிமா பயிற்சி, கலிமா பயிற்சி. அதை ஒவ்வொரு கட்டத்தையும் புரிஞ்சு புரிஞ்சு, இந்த நிபந்தனை என்கிட்ட இருக்குதா, நான் கலிமாவை சொல்லிட்டேன், இந்த நிபந்தனத்தை இருக்குதா என்கிட்ட இல்லையா, சரி அந்த நிபந்தனை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறேன்னா உன்னோட படைப்புகளை அதிகமாக நேசிக்கிறேன்னா, இரட்ட படைப்புகளை பற்றி நேசம்தான் அதிகம், அதை குறைச்சிடுவோம். அல்லாஹ்வை நேசிப்போம், யா அல்லாஹ் அல்லாஹ்வை கேட்போம், யா அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னுடைய நேசத்தை கல்வியில் ஏற்படுத்தி அல்லாஹ் இந்த படைப்பினங்களை நான் நம்பியிருப்பதை எனக்கு எனக்கு அதை விட்டு என்னை மாற்றி முடிய நம்பிக்கை உறுதிப்படுத்தி, உண்மையுள்ள நம்பிக்கை எனக்கு தான் இல்லை அப்படி மாற்றும், அப்படி ஒன்றா மாற்றி மாற்றி தூய வடிவில் அந்த நிபந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டால் நிச்சயம் சொர்க்கம், நிச்சயம் சொர்க்கம், நிச்சயம் அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். இந்த கலிமாவை தான் அனுப்பிச்சவர்களே, இந்த கலிமாவை கொண்டு சாட்சி சொன்னவர்கள் நம்ம மட்டுமல்ல, உலகமே சாட்சி சொல்லுது கலிமாவை சொல்லி. நம்ம நினச்சிருக்க நம்ம தான் கலிமா சொல்லணும் சொல்லி இல்லை, ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிக்கத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த்
கல்வா இந்த வசனத்தை படித்து பாருங்க. குரான் நீங்க திரும்ப திரும்ப படிங்க. இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப படித்து பாருங்க அன்புச்சவர்களே. இந்த வசனம் மூன்றாவது அத்தியாயம் 18வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. இங்க என்ன சொல்ற அல்லாஹ், ஷஹீத் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இந்த கலிமாவை சொல்லி சாட்சி சொல்லல முதல் ஆளி ஆயிரு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு சாட்சி சொன்னதுல முதல் ஆளி அல்லாஹ். அல்லாஹ் சாட்சி சொல்றான், கலிமாவை வழித்தான் அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். அதுக்கடுத்தால மலாயக்கத்திரிகள் சாட்சி சொல்றார்கள். மலாயக்கத்திரிகள் அத்தனை பேர் கலிமாவை புரிஞ்சிருக்கிறார்கள். அதுக்கடுத்தால அறிவுடைய அத்தனை பேர்களும் கலிமா புரிஞ்சுக்கிறார்கள். ஏன் மரம் மட்ட குளம் குட்டை அவ்வளவும் கலிமாவை சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு கலிமாவை நம்மளை மொழி சொல்லி சொல்லையா நிராகரிக்கக்கூடிய மனிதன் தான். இந்த கலிமாவை சரியாக சொல்லி புரிந்து வாழ மறுக்கக்கூடியவன் மனிதன். அது கலிமாவை சொல்லிய முஸ்லிம்கள் நிறைய மறுக்கிறார்கள். சொல்லாமல் கலிமாவை என்ன தெரியாம நிறைய மக்கள் உலகத்தில் வாழ்றார்கள். ஆனால் கலிமாவை மொழிந்த முஸ்லிம்கள் நிறைய பேர்கள் இதை புரியாமல் இருக்கிறார்கள். அதனால நீங்க கலிமாவை சொல்லி நிபந்தனை கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி புரிய வைக்கணும். நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, காலாகாலமா அப்படியே இந்த சமுதாயத்தில் பேசிக்கான நாலேஜ், அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அதெல்லாம் சரியா சொல்லிக் கொடுக்கப்படாததுனால அவங்க அந்த இதில் இருக்கிறாங்க. நம்ம அதை குறை சொல்லி இல்லை, நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், இதை பற்றிய நிறையான விளக்கங்களை கொடுத்து அவங்கள புரிய வைக்கணும். அது நம்ம கடமை. அந்த அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு லா இலா இல்லல்லாஹ் இந்த கலிமாவுடைய ஒரு விளக்கம் ஓரளவு நம்ம தந்திருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கிறா? ஓரளவு புரிஞ்சுதா? புரியாத யாரா இருந்தால், நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு நெருடல் இருந்தால் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படுது. அதை கேளுதான் இன்ஷா அல்லாஹ் அவருடைய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். தானே ரெண்டாவது, இந்த லாயினாவில் கலி கொள்கை அடிப்படையில் கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்னா யாரு, மலைக்கல்னா என்ன, சும்மானா என்ன, ஈமானா என்ன, நரகன்னா என்ன, சொர்க்கன்னா என்ன, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆள் யார், நரகத்துக்கு போகக்கூடிய ஆள், இதெல்லாம் தெரிகிறது தான் ஒரு மூமினுடைய கடமை. அதுதான் நமக்கு கை கொடுக்கும் மறுமை வெற்றி. அதுதான் மறுமை வெற்றிக்காக எனக்கு கூடி இருக்கனா உலக வியாபார பிசினஸுக்காக வேண்டிய கூட இல்லை. மறுமையில் சொர்க்கத்துக்கு உள்ள வழி என்னங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஒரு அவை, புனிதமான அவை, புனிதமான அவை, அல்லாவுக்கு விருப்பமான அவை, மலாயக்கத்தை நமக்கு அப்படி வாழ்த்து சொல்றாங்க. அதனால் படிக்கணும் கொள்கையை பற்றி. அந்த அடிப்படையில் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், இஸ்லாமிய கொள்கை விளக்கம். கொள்கை தான் முடியல, இது அந்த குறிப்பு இந்த குறிப்பு இல்லை, எல்லாம் யாருக்கும் இந்த அட்டக்கும் அதெல்லாம் இல்லாமல் யதார்த்தம் எதை உண்டோ அதை குரான் வசனங்களோடு நமக்கு 200 கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களும் கொள்கை சார்ந்தது. ஒவ்வொருவரும் படிங்க, கல்வியை வளர்க்கறதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. கொள்கை சார்ந்து இது சரியான முறையில் கொள்கையில் புத்தகங்கள் சரியாக புரியக்கூடிய விதத்தில் கேள்வி பதில் வடிவில் வரல. இதை நம்ம ஒரு பெரிய மார்க் அறிஞர் பெரிய புத்தகத்தை தமிழில் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். வாங்கி படிங்க, கொள்கையை தெரிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் தூய கொள்கையை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து முடியக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹ் என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹர் தாவா நந்தில்லா ரம்பில்லாலும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுக்ரன் ஜஸாகல்லாஹு கைரன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்ந்தவர்களுக்கு தெளிவான கூலி வழங்குவானாக. மிக சுருக்கிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் குறித்த நிபந்தனைகளோடு நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும்.